கடந்த வாரம் கேரளாவில் பெய்த கனமழையின் காரணமாக சபரிமலை பம்பை நதியில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுருச்சு. இதனால் ஐயப்பன் கோயிலில் செய்யப்படுற சில சடங்குகளை செய்ய முடியாமல் போயிடுச்சு. நிரப்புத்திரைன்ற வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் சடங்குகளை நெல் அறுவடை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அறுக்கப்படுற நெற்கதிரை வச்சு சபரிமலையில் பூஜை செய்வாங்க. இந்த வருஷம் சபரிமலைக்கு போகிற எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டதால் கோயிலுக்கு யாராலையும் போக முடியல. இதனால் சடங்கு தடைபடுமோன்னு அந்த ஊர்க்காரங்க பயப்பட்டாங்க. அப்போ ஜொபின், க்ரூஸ், சந்தோஷ், ஜோபின்ற நாலு பேர் கோயிலுக்கு நெருக்கதில் எடுத்துகிட்டு போகிறதே எங்களோட பொறுப்புன்னு சொன்னாங்க. இதுக்கு பிறகு அந்த காட்டாற்று வெள்ளத்தையும் எதிர்நீச்சல் போட்டு போய் சபரிமலை கோயிலில் அந்த நெற்கதிரை கொடுத்துருக்காங்க. இந்த நான்கு கிறிஸ்துவ இளைஞர்கள் தங்களோட உயிரை பணையம் வச்சு இதை செஞ்சது இப்போ பலரிடமும் பாராட்டப்பட்டிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.